நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு நாள் வேம்பலபுரத்துன்னு ஒரு நகர்ல கபில அவங்க அம்மாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கபிலோட லட்சியமே விவசாயம் மட்டும்தான். அப்போ அந்த சமயத்துல இருக்கும்போது கபில் வந்து விதைகளை நட்டுட்டு வந்து வந்து தூங்கினான். அப்போ ரெண்டு காவலாளிகள் வந்து கபிலா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா எவ்வளோ கெஞ்சோ கபில விடல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வருத்தத்துல ஒரு குரு கிட்ட போய் கடிதத்தை எழுத சொன்னாங்க. அந்த கடிதத்தை வந்து கபிலோட ஜெயிலுக்கு வாசல்ல ரெண்டு காவலாளிகள் பக்கத்துல ஒரு லெட்டர் இருந்துச்சு, லெட்டர் பாக்ஸ். அங்க அதுக்குள்ள போட்டுட்டு போக சொன்னாங்க ரெண்டு காவலாளிகளும். அப்புறம் அந்த காவலாளிகள் அந்த வந்து பரிசோதிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து அந்த கபில்கிட்ட கொடுத்தாங்க. அந்த கபில் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரொம்ப சோகமா இருக்கும்போது பக்கத்து ஜெயில இருக்கிற ஒரு ஆள் வந்து கபில்கிட்ட சொன்னா, கேக்க என் பொண்டாட்டி அழகா கேக் செஞ்சு கொண்டு கொடுத்துருந்தா அதை வந்து இந்த பரிசோதிக்கிறேன்னு ஒரு பேர்ல கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சே, என்ன பண்றது இவங்களை? அந்த பக்கத்து ஜெயில் ஆள் வந்து சொன்னதுக்கு, ஓ இதெல்லாம் இப்படி பரிசோதித்தா பார்த்து சொல்லுவாங்களா அப்படின்னு கபில் சொன்னான். அப்போ அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கடித லெட்டர் வந்து கொடுத்தான். அப்புறம் அந்த காவலாளிகள் வந்து அதை பறிச்சு பார்க்கும்போது ஒரு காவலாளிகள் சொன்னா, ஏ இங்க பாருடா, அவங்க வீட்டில் இருக்க ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து தோண்டி பார்த்தா புதையல் கிடைக்குமா, நிறைய புதையல் இருக்கா, நம்ம போய் அதை எடுத்துக்கலாம், அவங்க அம்மாவுக்கு தெரியறக்குள்ள அப்படின்னு சொன்னாலாம். அப்போ ரெண்டு பேரும் போய் நல்லா பார்க்கும்போது அது எதுவுமே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ஜெயிலுக்கே திரும்பி வந்துட்டாங்களாம். அப்புறம் காலையில் அவங்க அம்மா எந்திரிச்சு பார்க்கும்போது அது ஃபுல்லாக உழுதி இருந்துச்சாமா. அப்புறம் அதில் கொஞ்சம் விதைகள் மட்டும் எடுத்து போட்டாங்களாம்மா. அது கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமாக வளர்ந்துருச்சாமா. அப்போ அந்த காசை வச்சு கபிலையும் சிறையிலிருந்து எடுத்துட்டாங்க. நன்றி.